நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் மகளி. ஆந்திரா மாநிலத்தில் திருமணம் முடிந்து முதல்வருக்கு ஆசையாக வந்த மணப்பெண்ணிடம் மணமகன் அதாவது மாப்பிள்ளை போயிட்டு, நான் இந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டேன், என்னை வந்து கட்டாயப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு கவுந்துபடுத்து தூங்கிட்டாரு. இதுக்கப்புறமா இந்த இளம்பெண்ணோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. ஏன்னா நீ தான் அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்னு உனக்கு முன்னாடியே தெரியுதா, அப்ப எதுக்குடா நீ கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு கமெண்டும் பண்ணிருங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம சொல்லிருங்க. சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா ஆந்திரா மாநிலம் குண்டூர் பகுதியில் இருக்கக்கூடிய தெனாலி நகரில் நடந்துச்சுங்க. தெனாலி நகரை சேர்ந்தவர் தான் கஜாகான். இவர் வந்து கனடாவில் வந்து ஒரு இன்ஜினியராக வேலை பார்த்துட்டு வராரு. கஜாகானுக்கு வந்து திருமண வயது வந்தவொடனே அவங்க வீட்டில் வந்து பெண் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அதே பகுதியை சேர்ந்த அப்சனா அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து பேசியிருக்காங்க. பையன் வந்து கனடாவில் வேலை பார்க்குறான், ஃபாரினில் வேலை பார்க்குறான், நல்ல ஒரு வேலை இன்ஜினியரிங் படிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்சனா வீட்லேயே வந்து தடப்படலாம் வந்து கல்யாணத்தை ரொம்ப கிராண்டாகவும் நிறைய காசு செலவு பண்ணி வந்து கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாங்க. முதலூர் வரைக்கும் வந்து அப்சனா வரும்போது கஜாகான் வந்து மனைவி கிட்ட சொல்லியிருக்கான், நான் வந்து இந்த விஷயத்துக்கு நான் சரிப்பட்டு வரமாட்டேன், என்ன நீ வந்து தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கவுந்துபடுத்து தூங்கிட்டான். ஆசையாக போன அப்சனாவுக்கு வந்து ஒரு அதிர்ச்சி, என்னடா முதலியவர் வந்துட்டு நான் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொல்லி படுத்து தூங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக அந்த பொண்ணு தூங்கவே இல்லை. மறுநாள் காலையில் எந்திரிச்ச உடனே நேராக அம்மா வீட்டுக்கு அழுதுகிட்டே வந்திருக்கா. வந்துட்டு இந்த மாதிரி நைட்டு வந்து அவர் வந்து அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டேன், என்ன தொந்தரவு பண்ணாதுன்னு சொல்லி படுத்து தூங்கிட்டாருமா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கலை அப்படின்னு சொல்லி அழுகுறா. உடனே பெற்றோர்கள் வந்து சமாதானப்படுத்துறாங்க, இல்லைம்மா கல்யாணம் முடிஞ்ச உடனே வந்து இந்த மாதிரிலாம் வந்து நடக்காது, கொஞ்சம் போக போக அவங்க ரெண்டு பேர்களும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும், அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை வந்து நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் மகளை தேத்தி நீ வேணா திரும்ப போமா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் சரி பெற்றோர்கள் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து இந்த கல்யாணம் எப்போ நடந்துச்சுன்னா ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி 2021 நடந்துச்சு. இப்போ வந்து செப்டம்பர் மாதம் பார்த்துக்கோங்க, எவ்வளோ நாள் கேப்புக்கு அப்புறம் இந்த பிரச்சனை வந்து எப்படி பூதகரமாக வெடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இந்த மாதிரி வந்து அம்மா சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது திரும்ப மாப்பிள்ளையுடைய வீட்டில் போய் வந்து திரும்ப வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து எவ்வளோ நாளாக வந்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் கூட அவர் வந்து தன்னுடைய மனைவியை தோடுறதோ மனைவியோட வந்து சந்தோஷமாக இருக்கிறதோ இந்த மாதிரி எந்த விஷயத்துலையுமே வந்து அவர் ஈடுபாடு இல்லாமல் இருந்திருக்காரு. இவ்வளோ வந்து அப்சனாவும் எவ்வளவோ பொறுத்து பார்த்துருக்கா, என்னடா இவருக்கு வந்து நம்ம மேலே இன்ட்ரெஸ்டே இல்லையா, இல்லை பொண்ணுங்கனாலே இவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லையா, ஒன்றுமே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அம்மா கிட்ட போயிருக்காங்க. என்னமா பண்ணுறது அப்படின்னா அவங்க அம்மாவும் திரும்ப இனிமாயே அவசரப்படுற கொஞ்சம் நாள் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் சரிமான்னு சொல்லிட்டு திரும்பவும் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா திரும்ப வந்து சரி மறுபடியும் நம்ம வந்து கணவன்கிட்டே கேட்டுருவோமே, உங்களுக்கு என்ன பிடிக்கலையா இல்லைனா பொம்பளையே பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்சனா வந்து கணவனான கஜாகான்ட்ட கேட்குறாங்க. அப்போ வந்து கஜாகான் சொல்கிறாரு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இன்னும் ஒரு கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இன்னும் ஒரு 2-3 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும், என்ன பிரச்சனை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அப்சனா திரும்ப கேட்குறாங்க. அதுக்கு கஜாகான் சொல்கிறாங்க, இல்லை நம்ம இன்னும் 2-3 மாதத்துலேயே நம்ம வந்து கனடா போயிடுவோம், கனடா போயிடுச்சோன்னா நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது, உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, நீ சந்தோஷமாக நீ வந்து ஜாலியாக இருக்கலாம், உனக்கு நினைச்ச நேரம் வந்து நீ வந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன ஒன்றும் புரியலையே, இங்கே இந்தியாவில் இருக்கும்போது உங்களுக்கு யார் வந்து உங்களை வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்களா என்ன, இங்கே இங்கேயே நீங்கள் நம்ம வந்து கணவன் முன்னாள் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாமே, ஏன் கனடா போனால் தான் சந்தோஷமாக இருக்கணுமா, இங்கே உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இங்கே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கனடா போனால் எல்லாமே சரியாயிரும் அப்படின்றாரு. எனக்கு ஒன்றுமே புரியலை, எனக்கு கொஞ்சம் தெளிவாகவே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அப்சனா வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து கஜானா சொல்கிறாரு, இல்லை நம்ம வந்து கனடா போயிட்டோம்னா நான் வந்து உன்னை வந்து எந்த விதத்துலையுமே வந்து நான் வந்து உன்னை கேட்கவே மாட்டேன், எந்த கேள்வியுமே கேட்க மாட்டேன், நீ வந்து எனக்கு பேரளவுக்கு இன்னும் எனக்கு ஒரு மனைவியாக இருந்தாலே போதும், நீ யார் கூட வேணாலும் இருந்துக்கோ, எத்தனை பேர் விட்டாலும் நீ இருந்துக்கோ, உனக்கு எவ்வளோ தேவையோ நீ யார் வேணால் கூப்பிட்டு வந்து இருந்துக்கோ, ஆனால் நான் வந்து எனக்கு நீ ஒரு பேரளவில் நீ வந்து மனைவியாக இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சி என்னை கொண்டு தூக்கி போட்டிருக்காரு. என்ன இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு தலையில் இடி விழுந்த மாதிரியே போயிட்டு அவங்க திரும்ப அவங்க அம்மா அப்பாட்ட போய் கதறி அழுகுறாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டாருமா அப்படிங்கிறோடனே அவங்க பெற்றோர்களுக்கு அதிர்ச்சி ஆகிட்டு, என்னது என்னடா இவன் என்ன இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப படையெடுத்து வந்துட்டாங்க. வந்து மாப்பிள்ளையோட வீட்டில் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பிக்கும்போது தான் தெரியுது மாப்பிள்ளைக்கு பெண்கள்னாலே விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து அவங்களுக்கு தெரியுது. என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சோகமாகி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு வந்து சரியான கோபம், இவருக்கு முன்னாடியே வந்து தனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சே வந்து என்ன வந்து என்னுடைய வாழ்க்கையை வந்து நாசமாக்கிட்டாங்களே, வச்சுட்டாங்களே, வாங்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் வந்து கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு போலீஸாருக்கு ஒரு பிரச்சனை,
இது நான் என்ன மாதிரியான வழக்கு பதிவு, என்ன மாதிரியான ஆக்ஷன் இருக்கிறது, வேற ஏதாவது நான் அந்த விஷயத்தை சரிப்பட்டே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் திருமணம் பண்ணிக்கிட்டான். இப்போ நான் எந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி போலீஸார்களுக்கு என்ன பண்ணுறது என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அவங்க முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பெண்ணுடைய வருத்தம் என்ன அப்படின்னா, அவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சே வந்து என்னுடைய மாமனார் மாமியார், அதாவது மாப்பிள்ளையோட அம்மா அப்பா வந்து அவள் பையனுக்கு வந்து பெண்கள்னாலே பிடிக்காது, பெண்கள்னாலே விருப்பம் இல்லை, பெண்களை பார்த்தாலே அவளுக்கு எந்த வித நம்மளை உணர்ச்சியும் இருக்காது அப்படின்னு தெரிஞ்சே வந்து என்னுடைய வாழ்க்கையை வந்து நாசமாக்கிட்டாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுத்தே ஆகணும், அவங்களுக்கு அவர் கண்டிப்பாக வந்து தன்னுடைய பெற்றோர்கிட்ட சொல்லியிருப்பாங்க, ஆனால் அவங்க தான் வந்து தெரிஞ்சே வந்து என்னுடைய வாழ்க்கையை வந்து நாசமாக்கிட்டாங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அப்சனா வந்து இப்போ வந்து ரொம்ப தீவிரமாக வந்து பேட்டியெலாம் வந்து கொடுத்துருக்காங்க. என்னுடைய வாழ்க்கையை வந்து சீரழிச்சிட்டாங்க, இப்போ பெண்களுடைய ஆசையே இல்லாத ஒருத்தருக்கு வந்து எனக்கு கட்டி வச்சுட்டாங்க, தெரிஞ்சே வந்து இந்த மாதிரி என்னை வந்து இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கொந்தளிச்சு பேட்டி கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, காவல்துறை வந்து என்ன மாதிரியான கேஸ் ஃபைல் பண்ணி என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறது, யார் மேலே ஆக்ஷன் எடுக்கிறது, எப்படிப்பட்ட ஆக்ஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒன்றுமே புரியாமல் அவங்களும் வந்து குழம்பி போய் இருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.